அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள ஜோ பைடன் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான அமெரிக்கர்களையும் ஆசிய நாட்டவர்களையும் முக்கியமான பதவிகளுக்கு நியமிப்பதாக சிங்கள ஆங்கில பத்திரிகைகள் மிகைப்படுத்தி செய்திகளையும் செய்தி கட்டுரைகளையும் பிரசுரித்து வருகின்றன. உப ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள தமிழ்நாடு மன்னார்குடி துளசேந்திரபுரத்தை பூர்வீகமாக கொண்ட கமலா ஹாரிஸ் புலம்பெயர் தமிழர்களுடன் நெருங்கிய உறவை வைத்திருப்பதாகவும் ஈழத்தமிழர்கள் சிலர் அவருடன் தொடர்பு கொண்டு கலந்துரையாடி வருவதாகவும் HLD மஹிந்தபாலா என்ற சிங்கள அரசியல் விமர்சகர் சண்டே ஒப்சர்வர் பத்திரிகையில் கட்டுரை எழுதியுள்ளார். வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் சுயாட்சி அதிகாரம் உள்ள அரசியல் தீர்வுக்கு அமெரிக்கா இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கலாம் எனவும் ஈழத்தமிழ் மக்களின் சார்பில் ஜோ பைடன் நிர்வாகம் செயற்படக்கூடிய ஆபத்துள்ளது என்ற தொனியில் மஹிந்தபாலாவின் கட்டுரை அமைந்துள்ளது. சிங்கள மக்களுக்கும் பௌத்த மதகுருமாருக்கும் தமிழ் மக்கள் மீதான இனவெறியையும் கோபத்தையும் தூண்டும் வகையில் அந்த கட்டுரையின் கருத்து அமைந்துள்ளது. அதேவேளை யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட பெண்ணொருவரை கமலா ஹாரிஸ் தனது பிரதான ஆலோசகராகவும் அவருடைய அலுவலகத்தில் முக்கிய பொறுப்புள்ள அதிகாரியாகவும் நியமித்துள்ளதாக ராஜபக்ச அரசாங்கத்துக்கு ஆதரவான சிங்கள பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. பராக் ஒபாமா ஜனாதிபதியாக இருந்தபோது பதவி வகித்திருந்த சூசன் ரைஸ் என்ற அமெரிக்க மூத்த ராஜதந்திரியொருவர் தெற்காசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளராக நியமிக்கப்பட உள்ளதாகவும் அவர் புலம்பெயர் தமிழர்களோடு நெருங்கிய உறவு கொண்டவர் எனவும் திவயின என்ற சிங்கள பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. போர்க்காலத்தில் விடுதலை புலிகளுக்கு அவர் உதவி செய்தவர் என்றும் அந்த பத்திரிகை மேலும் புதிய தகவல் ஒன்றை கண்டுபிடித்துள்ளது. இதேவேளை இந்திய பூர்வீகத்தையுடைய அமெரிக்கர்களான 20 பேர் ஜோ பைடன் நிர்வாகத்தில் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தில் முக்கிய பொறுப்பு வகிக்க உள்ளனர் எனவும் அவர்கள் ஈழத்தமிழர் விவகாரத்தில் நெருங்கிய ஈடுபாடுடையவர்கள் என்றும் கொழும்பிலிருந்து வெளிவரும் பிரதான இலத்திரனியல் சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஜோ பைடன் வெற்றி பெற்றுவிட்டார் என்று அறிவிக்கப்பட்ட நாள் முதல் கொழும்பிலிருந்து வெளிவரும் சிங்கள ஆங்கில பத்திரிகைகள் ஈழத்தமிழ் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுக்க உள்ளதாக விமர்சித்து வருகின்றன. குறிப்பாக ஜெனீவா மனித உரிமை சபையிலிருந்து டொனால்டு டிரம்பினால் வெளியேற்றப்பட்ட அமெரிக்கா ஜோ பைடன் நிர்வாகத்தில் மீண்டும் இணைந்து இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான போர்க்குற்றச்சாட்டுக்கள் மனித உரிமை மீறல்கள் குறித்த சர்வதேச விசாரணைகளை நடாத்தும் என்ற துணையில் சிங்கள பத்திரிகைகள் கற்பனை செய்திகளை வெளியிடுகின்றன. ஆனால் சிங்கள பத்திரிகைகளின் இவ்வாறான கற்பனை கதைகளினால் தமிழ் மக்களுக்கு வரக்கூடிய அற்ப சொற்ப நன்மைகளும் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகளே அதிகம் என்று கொழும்பில் உள்ள அரசியல் அவதானிகள் கூறுகின்றனர். அமெரிக்க நிர்வாகத்தை பொறுத்தவரை கொள்கை வகுப்பாளர்கள் தீர்மானம் எடுப்பவர்களின் பரிந்துரைகள் மற்றும் ஏற்கனவே எழுதப்பட்ட கொள்கைகள் அடிப்படையிலேயே செயற்படும் என்பது கண்கூடு. 1997 ஆண்டு அமெரிக்கா புலிகள் இயக்கத்துக்கு விதித்த தடை கூட அந்த அடிப்படையிலேயே இடம்பெற்றன. இந்தோ பசிபிக் நலன் சார்ந்தே அமெரிக்கா இலங்கை விவகாரத்தில் முடிவுகளை எடுத்தும் வந்திருந்தது. இந்தியாவை கேட்டே அமெரிக்கா ஈழத்தமிழர் விவகாரத்தில் செயற்பட்டும் வருகின்றது. இந்திய உயரதிகாரிகளும் ஈழத்தமிழர் அரசியல் விடுதலைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டவர்கள் அல்ல. இவ்வாறானதொரு நிலையில் ஊதி பெருக்கும் சிங்கள ஊடகங்களின் கற்பனை கதைகளினால் சாதாரண சிங்கள மக்களும் பௌத்த குருமாரும் அச்சமடைந்து அமெரிக்க எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளே உள்ளன. இதனால் அமெரிக்கா மேலும் இலங்கையோடு இறங்கி வந்து நாங்கள் விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கக்கூடிய வல்லமை வரலாம். ஏனெனில் இந்தோ பசிபிக் பிராந்திய நலன்சார் விடயங்களில் இலங்கையின் ஒத்துழைப்பு அமெரிக்காவுக்கு அவசியமாகும். இந்திய இலங்கை அரசுகளை கடந்து ஈழத்தமிழர் விவகாரத்தில் தலையிட்டு அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டியதொரு அவசியம் அமெரிக்காவுக்கு இல்லவே இல்லை. அமெரிக்கா தலையிடக்கூடிய முறையில் பூகோள அரசியல் நிலைமைகளை அவதானித்து காய்களை நகர்த்தும் அரசியல் ஈடுபாடுகள் எதிலும் தமிழ் தேசிய கட்சிகள் கவனம் செலுத்தவும் இல்லை. எதிர்காலத்திலும் அப்படியொரு சிந்தனை தமிழ் தேசிய கட்சிகளிடம் வருமா என்றால் அதற்கான சமிக்ஞைகள் கூட இல்லை. இந்த நிலையில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்கா என்ற கட்டுக்கதைகளை சிங்கள பத்திரிகைகள் அவிட்டு விடுவதால் தேவையற்ற பீதி சர்வதேச அரங்கில் உருவாகி இந்தியாவும் உசாரடைந்து இருக்கின்ற 13வது திருத்த சட்டத்தையும் ரத்து செய்யும் நிலைதான் வரும். இப்படித்தான் 2005 ஆண்டு முதல் 2009 ஆண்டு இறுதிப்போர் நடைபெற்ற காலம் வரை புலிகளின் ஆயுத வளர்ச்சி மற்றும் சர்வதேச வலைப்பின்னல் அது இது என்று கற்பனையில் ஊதி பெருக்கி சிங்கள பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருந்தன. இதனால் அச்சமடைந்த பௌத்த மதகுருமார் அரசாங்கத்துக்கு பயங்காட்டி உசுப்பேத்தி மிகப்பெரிய ஆயுதங்களை கொள்வனவு செய்து அமெரிக்கா இந்தியா என்று சர்வதேச படைகளின் ஒத்துழைப்புகளுடன் இறுதிப்போரை நடாத்தி ஆயுத போராட்டத்தை முற்றாகவே அளித்தனர். இறுதிப்போரை நடத்தியது மஹிந்த ராஜபக்ச அல்ல, பௌத்த குருமாரும் சிங்கள பத்திரிகைகளுமே என்று பிரபல சிங்கள ஊடகவியலாளர் ஞானசுரி கொத்திகோட 2012 ஆண்டு கொழும்பு இதழியல் கல்லூரியில் இடம்பெற்ற கருத்தரங்கு ஒன்றில் குற்றம் சுமத்தியிருந்தார்.
கூறியுள்ளார். இப்போது ஈழத்தமிழர் குறித்து அரசியல் ரீதியாக சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச அனுதாபங்களை கூட இல்லாமல் செய்து அடியோடு முற்றாகவே அழித்து விடுகின்ற போக்கிலேதான் சிங்கள பத்திரிகைகள் முனைப்பு காட்டுகின்றன. ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நடக்கின்ற இந்த அநியாயங்களை எல்லாம் அறிந்து கொள்ளாமல் அல்லது தெரிந்தும் தெரியாதது போன்று தமிழ் தேசிய கட்சிகள் தேர்தல் அரசியலில் மாத்திரமே கவனம் செலுத்துகின்றன என்பதுதான் இங்கே வேடிக்கை. தேர்தல் அரசியலில் ஈடுபடாமல் இலங்கை பாராளுமன்ற அரசியலில் இருந்து வெளியே வந்து ஒரு தேசமாக செயற்பட்டால் நிச்சயமாக தற்போதுள்ள பூகோள அரசியலில், குறிப்பாக இந்தோ பசிபிக் பிராந்திய அரசியல் கொதிநிலையை பயன்படுத்தி ஈழத்தமிழர் பக்கம் கவனத்தை திசை திருப்பக்கூடிய காய்களை நகர்த்த வாய்ப்புண்டு. இலங்கையை தங்கள் பக்கம் வைத்திருப்பதற்கான ஒரு ஆயுதமாக மாத்திரமே தமிழர் விவகாரத்தை கையில் எடுத்து, ஆனால் தமிழர்களுக்கு எதனையுமே செய்யாமல் இந்தோ பசிபிக் பாதுகாப்பு நலனில் கவனம் செலுத்த முற்படும் அமெரிக்க இந்திய அரசுகளை ஈழத்தமிழர் பக்கம் திரும்ப வைக்க வேண்டுமானால் தமிழர்கள் ஒரு தேசமாக சிந்திக்க வேண்டும். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.